ஏய் இன்னொரு ஆஃப் எடுத்துட்டு வா சீக்கிரம். ஐயோ குரு, நான் வீட்டுக்கு போறேன், என் வைஃப் என்ன ரொம்ப அடிப்பா, தூக்கி போட்டு வாயில மிதிப்பா. தர்மா இங்க வாடா அண்ணா. உன் மேல நிறைய கம்ப்ளைன்ட்ஸ் வருது. இல்ல கஸ்டமர் கிட்ட நீ சரியா நடந்துக்கிறது இல்லையாமே. என்ன வேலை செய்ய உனக்கு இஷ்டம் இல்லையா? இதெல்லாம் இங்க வச்சுக்காத, ஒழுங்கா வேலை செய்யணும், புரியுதா? சரிண்ணா. என்னப்பா தர்மா, எவ்வளோடா அவன் பேமெண்ட்? 1000 ரூபாண்ணா. இந்த வாரத்துல இருந்து அவனுக்கு ஒரு 500 ரூபா சேர்த்து கொடு. சரி, நான் பண்ணிடலாம். ஐயா ரொம்ப நல்லா வேலை செய்யறேன்டா. இங்க பாருப்பா தர்மா, இந்த வாரத்துல இருந்து உனக்கு 500 ரூபா இன்கிரிமெண்ட் போட்டிருக்கேன். நன்றிண்ணா. நீ இதே மாதிரி நேர்மையா உண்மையா உழைச்சின்னு வச்சுக்கோ, அடுத்த மாசத்துல இருந்து இன்னும் பேமெண்ட் அதிகமாக்குவேன். ஓகே சரிண்ணா. இந்த தர்மா இங்க ஒரு நிமிஷம் வா. காசு கையில இருக்குன்னு நாளைக்கு சினிமா அது இதுன்னு போய் சுத்தாத. நாளைக்கு காலையில சீக்கிரமா வரணும், புரியுதா? சரி, கிளம்பு. என்ன, யாராருக்கு பேமெண்ட் கொடுக்கணும் எல்லாரையும் அனுப்பு. ஏய் என்னடா, எவ்வளவு பணம் வச்சிருக்கிற, ஏடு சத்தம் போடாம எல்லா பணத்தையும் ஏடு. என்ன மிரட்டுற, இது நான் கொடுக்க மாட்டேன், இது ஏன் பணம்? என்னதே, அப்ப உயிர் உனோடது இல்லையா? உயிரை எடுத்துரு வா. ஏய் நான் இந்த பணத்தை உழைச்சு சம்பாதிச்சிருக்கேன், தெருவுல போறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு இல்ல. இப்ப நீ பணத்தை கொடுக்கலனா சும்மா இல்ல, ரத்தம் ரத்தத்தை எடுத்துருவேன். என்ன விட்டுடு பாரு. ஏய் என்னடா எடுறா, பொட்டிய குடுத்துட்டு அப்படியே திரும்பி பார்க்காம ஓடிறணும். குடுக்கறியா இல்ல நானே எடுத்துக்கு வா. ஏய் என்னடா, ஏய் என்ன சொல்ற? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, நீ உயிரை காப்பாத்திட்ட. நீ சரியான நேரத்துல வந்து அவனை ஷூட் பண்ணலனா இன்னேரே கதையே முடிஞ்சிருக்கும். எனக்கு மறு ஜென்மம் கொடுத்துருக்க நீ. ஒரு நிமிஷம் இருப்பா. உனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் கம்மிதான். உன் கையில இருக்கிற சக்தியோட சேர்த்து இந்த புல்லட் நம்பி இருக்கிற கண்ணை நீ கூடவே வச்சுக்கோ. இனிமே இந்த உலகத்துல உனக்கு எல்லாமே தானா கிடைக்கும். அப்ப நான் வரேன்ப்பா. தேங்க்ஸ். ஒரு மாசம் முழுக்க உழைச்சா பிச்சை காசு, ஒருத்தனை கொன்னா எவ்வளோ காசு. ஏய் பாரு, என்னதான் பிளானு, 50% எனக்கு வந்துடணும், மிச்சத்தை வேணா நீங்க பிரிச்சுக்குங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் முடியாதுப்பா, கஷ்டப்பட்டு வீட்டோட பூட்டை உடைச்சது நானு, எனக்குதான் நிறைய வரணும். என்னடா இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், இவன் உழைச்சானாமா. ஏய் யாரா கண்ணா நீ? டான், நான் தான் டான். டேய் கண்ணா, போலீஸ் துப்பாக்கியே நாங்க பயப்பட மாட்டோம், உன் தீபாவளி துப்பாக்கியை பார்த்தா நாங்க பயந்துருவோம். என்ன கண்ணை காமிச்சு டான் மாதிரி பில்டப் தெரியா? போடா குழந்தை, போ வீட்டுக்கு போய் சுசு போயிட்டு தூங்கு போ. ஏய் என்னடா காமெடி பண்றா, உங்களை மாதிரி வீட்டுல போய் தூங்குற குழந்தை இல்லடனா, உங்களை விட பெரிய ரவுடிங்களை அடிக்கிற பெரிய ரவுடிடானோ. என்னடா சின்ன குழந்தைன்னு பார்த்தா தமிழ் படத்துல வர ஹீரோ மாதிரி பஞ்சு டைலாக் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், எந்த லாங்குவேஜா இருந்தாலும் மா சொல்லி கொடுத்தது தமிழண்டா. ஏய் சொல்ல சொல்ல ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க, ஒரு தடவை சொன்னா புரியாதடா உனக்கு, ஓடி போயிடு. ஓடி
zuke morala tu kal chek e tu kal chek e tu ka நெஞ்சத்தில் துணை கொண்டு எப்போதும் ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னோடு கொண்டாட நீ வாடா அன்பென்ற அர்த்தத்தின் அடையாளம் நான் தானே துரோகம் மோசம் செய்தால் அப்போதே வெல்லைடா நீ என்ன நீ என்ன எதிரின்னு எண்ணாதே நட்பென்ற சொல்லுக்கு நண்பே நாடா கோட்டைக்கு என்றும் நான் தலைவன் என்னோடு நீ சேர்ந்தால் சந்தோஷமே வீறு கொண்டு எழுது வீர ஆட்டம் போடு வாழ்க்கையிலே வெற்றி வந்து சேரும் பாரு வெற்றி எனும் கொடி பிடித்து வழியினிலே முன்னேறு தடை போட யாரும் வந்தா தக தெரிந்து தான் போடு தேசத்தில் நான் புது பாசக்காரன் தோல்வியே இல்லாத ரோசக்காரன் துணிவோடு நெஞ்சத்தில் துணை கொண்டு எப்போதும் ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னோடு கொண்டாட நீ வாட அன்பென்ற அர்த்தத்தின் அடையாளம் நான் தானே துரோகம் மோசம் செய்தால் அப்போதே வெல்லைடா அட போல இங்க யாரு சாதி மத பேதமில்லா நாம வாழணும் ஒன்றாய் ஒற்றுமையாய் வாழ ஏற்ற தாழ்வை இப்போதே நெருப்பில் போடணும் தாயை போல் பாசம் காட்டும் தங்க தமிழ் நாட்டுக்காரன் தாயகத்தை காக்க வந்த தன்மானத்தின் நேசக்காரன் ஏழைகளை காக்க வந்த இறைவன் தாண்டா எழுத்து யாரும் வந்தாலும் கவனம் தாண்டா துணிவோடு நெஞ்சத்தில் துணை கொண்டு எப்போதும் ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னோடு கொண்டாட நீ வாட அன்பென்ற அர்த்தத்தின் அடையாளம் நான் தானே துரோகம் மோசம் செய்தால் அப்போதே வெல்லைடா தம்பி அந்த திருட என் போனு என் செயின் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான் என்ன பண்ணா வாப்பா வா 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 பைட்டோ தம்பி பைட்டோ எங்க கடையில உங்களுக்கு என்ன வேணும் நீ கொடுத்தன்னா முழு கடையையும் வாங்கிடுவேன் சேட் பாருங்க தம்பி கடையில என்ன இருக்குன்னு கோல்டு செயின் வேணுமா தங்க மோதிரம் வேணுமா நம்ம கடை டைமண்ட் வேணுமா வாட்ச் வேணுமா இல்ல நெக்லஸ் வேணுமா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சேட் எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் இருக்கு கழுத்துல போட்டுக்க மொத்தமா ரெண்டு செயினை காமி அத போட்டுக்கிட்டா
கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் பார்த்து மிரண்டு போகணும். அந்த மாதிரி செயின்களை காமி சேட்டு. சேட்டு கலகிட்டப்போ சேட்டு நான் என் மொபைல்ல செல்ஃபி எடுத்து நான் கல்யாணம் பண்ணி போற பொண்ணு அனுப்பிக்கிறேன். எடுத்துக்கோ. அட தம்பி, இந்த போன்ல எடுத்தா செயினோட பளபளப்பு தெரியாதுல்ல, போட்டோ ரொம்ப டல்லா இருக்கும். நம்ம செயின் எவ்வளவு பளபளக்குது பாரு. இந்த தம்பி புது போனு, பிளஸ் பிளஸ் 25 மெகா பிக்சு பிக்சு 25 மெகா பிக்சலா. தம்பி சூப்பரா இருக்கு. சேட்டு என் மொபைல்ல கொஞ்சம் சார்ஜ் கம்மியா இருக்கு, கொஞ்சம் சார்ஜ் போடுறீங்களா? சரி தம்பி. ஐயோ, திருட திருட, புடிங்க புடிங்க. அப்படியா? இந்த தொப்பி இப்பதான் உனக்கு கரெக்டா இருக்கு. ஒழுங்கா போடாடி. என்ன ஆகும் தெரியும்ல? 1-0-0 சைபர் சைபர் வரத்துக்கு முன்னாடியே 1-0-8 ஒண்ணு அனுப்பிடுவேன். இந்த தர்மாவை தொடறதுக்கு தைரியம் வேணும்டா. பெங்களூர்ல ஃபேஷன் ஜாஸ்தி, மைசூர்ல அரண்மனை ஜாஸ்தி, மடிக்கேர்ல வீரர்கள் ஜாஸ்தி, கோலார்ல தங்கம் ஜாஸ்தி, மத்தூர்ல விளைச்சல் ஜாஸ்தி. அப்புறம் கேளு, மதுரைனா பயம், பயம் ஜாஸ்தி. மதுரைக்காரன் ஒரு முறை தொடைய தட்டி நின்னா பூரா இந்தியாவே பயந்து நிக்கும்டா. அப்பறம் பாத்துட்டு சும்மா கத்திட்டே இருக்கேன், தைரியம் இருந்தா வாடா என்கிட்ட உன் வேலையை கட்டுறியா. என்னடா செல்லம், நீ என்ன லவ் பண்றியா? என்ன பார்த்தா லவ் பண்ற மாதிரி தெரியுதா? லவ் பண்ணா உன்னதான் பண்ணுவேன் பாட்டி. அடடா, வெக்கப்பட்டது போதும். நீ என் ஃப்ரெண்ட், தர்மம் பேர் போட்டு. என்னமாப்பா, நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். என்ன பாட்டி, நீங்களும் தாத்தாவோட பேரை பச்சை குத்திருக்கீங்களா? ரொம்பதான் வெக்கப்படாதீங்க, என்கிட்ட சொல்லுங்க. என்ன உங்க இனிப்பான காதல் கதை? பாட்டி பாட்டி, போதும் கனவு கண்டது. கிடைச்ச கேப்ல டுவெட்டே பாடிட்டு வந்துட்டீங்க போல. இப்ப என்னன்னு பச்சை குத்தட்டும் பா. அப்பவே சொன்னல பாட்டி, என் ஃப்ரெண்ட் தர்மம் பேர பச்சை குத்துங்க. சின்ன தாயவள் தங்க ராதாவே. என்ன ஜீவா இது? அடே, இது ஒண்ணும் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒடே அடையாளம். போங்கடாங்க. முடியலடா தர்மா, ரொம்ப பசிக்குதுடா. நான் ஓடி வந்ததுல ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன். நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன், நீ இங்கே இரு. சீக்கிரமா வாடா. அண்ணா. ஓஹோ, என்ன தர்மா, என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்க? அண்ணா, அது என்னடா விஷயம்? அண்ணா, என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பசிக்குதாண்ணா, கொஞ்சம் சாப்பாடு. சாப்பாடா? ஒரு நிமிஷம் இருறா. ஏய் கிருஷ்ணா, அண்ணா, ஒரு மீல்ஸ் பார்சல் பண்ணி எடுத்துட்டு வாடா. கொண்டு வரேண்ணா. டேய், என்னடா இப்படி ஒல்லி ஆயிட்ட? அங்கே இங்கே அலைஞ்சு கேட்டு கேட்டு சாப்பிட்றியடா. இங்கே வந்து நம்ம பார்ல ஒழுங்கா வேலை செய்யலாம்ல. அண்ணா, எந்த சாப்பாடு? இந்தடா, நாளையிலேருந்து வேலைக்கு வந்துடு.
அண்ணா அண்ணா ரொம்ப பசிக்குதுண்ணா, சாப்பிட ஏதாவது வாங்கி தாங்களேன். இந்த வயசுலயே நீ பிக் பாக்கெட் அடிக்கிறியா? இல்லண்ணா, எனக்கு ரொம்ப பசிக்குது, அதனாலதான் தெரியாம திருடிட்டேன். இந்த வயசுலயே திருடுறியா நீ? இவனெல்லாம் இப்பவே போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும், இல்லன்னா வீரப்பன மாதிரி ஆயிருவான். இந்த விதி நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஆட்டம் ஆடிடுச்சுல்ல. அதெல்லாம் வீடுப்பா, அதெல்லாம் ஒரு டைம், அவ்வளவுதான். அது சரி, நீ இந்த வேலையை எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ண? இதெல்லாம் சாதாரணம், வாழ்றதுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும்ல. கரெக்டா, வீடு ரொம்ப வருஷம் கழிச்சு உன்னை பார்த்துருக்கேன். என் வீடு இங்கேதான் இருக்கு, வீட்டுக்கு போலாம் வா. கண்டிப்பா வரேன்டா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, ஆனா கண்டிப்பா வருவேன். சரி, உன்னோட இஷ்டம். ஓகே, பாய், டேக் கேர். மா மா, வா தர்மா. ஜீவா, இவன் என் ஃப்ரெண்டுமா, தர்மா. வணக்கம்மா. வணக்கம், உட்காருப்பா, காஃபி எடுத்துட்டு வரேன். மா, சாப்பிட்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு, காஃபி எதுக்கு? சாப்பாடு ரெடி பண்ணு, தர்மா இங்கே தான் சாப்பிட போறா. சரிப்பா. எங்க அம்மா சாப்பாடு பிரமாதமா செய்வாங்க. இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா? வயிறு நிறைய சாப்பிடுப்பா. சாப்பாடு எப்படி இருக்கு தர்மா? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி அம்மா கையில சாப்பாடு நான் புண்ணியம் செய்யவே இல்லை. இந்த சாப்பாட்டுனால தானே நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம். இந்த வயித்து பசி மனுஷனை என்னெல்லாம் பண்ண வைக்கிறது இல்ல. பாலா போன இந்த வயிறு இல்லனா உலகத்துல எந்த தப்பையுமே பண்ண வைக்காது, இல்லையா? அதெல்லாம் ஒரு டைம், அவ்வளவுதான். அது சரி, நீ இந்த வேலை எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ண? என்ன வேலை பார்த்தா என்ன? நீ எப்படி சம்பாதிச்சேன்னு மக்கள் பார்க்க மாட்டாங்க, எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன்னு தான் பார்ப்பாங்க. காலாய தஸ்மை நமக. பணம் இருந்தா செத்தவங்களுக்கு தாஜ்மஹால் கூட கட்டலாம், பணம் இல்லைன்னா உயிரோட இருக்கிறவங்களுக்கு தாலி கூட கட்ட முடியாது. ஒரு வேலை செய், நாளைக்கு காலையில 10 மணிக்கு இங்கே வா. ஏன், எங்க போகணும்? வான்னு சொல்றல, வா. அவ எங்கம்மா? அவ காலேஜ் போயிருக்காப்பா. ஓ, சரி சரி. யாரு? என் தங்கச்சிடா, டிகிரி படிச்சுட்டு இருக்கா. இந்த ஏரியாவிலேயே அவ தான் லேடி டான். நீங்களா எதுக்கு என் கால வந்து விடுறீங்க?
என்னடா பண்றீங்க? என் ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு இருக்குடா. எந்திரிக்கடா, எந்திரிங்க. அடி உன் மூஞ்சில என் பிச்சங்கை வெச்சிடுவ. உன்னோட பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லவே புரியல. இந்த மாதிரி பிரச்சனைய தீக்கிறதுக்கு இந்த உலகத்திலே நம்ம அண்ணனை விட்டா வேற யாராலயே முடியாதுல்ல. யார் பா உங்க அண்ணன்? நம்ம அண்ணனை யாரோ கேட்டியா? எங்க அண்ணன் கைய தூக்குனா ரஜினிகாந்த். அண்ணன் ஸ்டைல்ல சிதம்பரசன். எங்க அண்ணன் ஒரு அடி அடிச்சார்னா சிங்கம் சூர்யா. தமிழ்நாட்டிலேயே எல்லாருக்கும் பிடிச்சவர். மூணு தலைமுறையா எல்லாரோட மனசுலயே நின்னுட்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா இருக்காருன்னா சும்மாவா? அவரு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா உனக்கு? ஹலோ, ஓகேண்ணா, சரியண்ணா. என்னடா மச்சி, யாரா இவன்? தரையில கீழே விழுந்து மண்டை ஒடுத்தவன மாதிரி இருக்கான். என்னடா விஷயம்? இவன் என் ஃப்ரெண்டு, இவன் அவனோட ஃப்ரெண்டு. இப்ப மேட்டர் என்னன்னா, இவன் ஒருத்திய லவ் பண்றான். அவ கிடைக்கலன்னா இவன் செத்து போயிடுவன்னு சொல்றான. என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியலண்ணா. இவனை மாதிரி ஆளுங்களோட விஷயம் எனக்கு தெரியாதா? ஏதோ வேலைக்காகாத ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டு ஃபேஸ்புக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பாம்பே ஹீரோயினை ப்ரொஃபைல் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு பசங்க ஆன்லைனில் வரமாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கிற பொண்ணுங்க சட்டனா பசங்க ஆன்லைனில் வந்துட்டா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு ஹலோ ஹாய் அப்படின்னு கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவன் எப்படியாவது சட்டனா ஆன்லைனுக்கு வந்துட்டா சொர்க்கமே கிடைச்ச மாதிரி இவனுங்க சேட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. எப்படியாவது அவ கையில காலில் விழுந்து ஃபோன் நம்பரையும் வாங்கிடுவாங்க. ஃபேஸ்புக் வீட்டுக்கு போய் அவ டிரஸ் போட்டுக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு அழக ரெடி ஆயிருவான். இந்த லூசு பசங்க அவகிட்டயே ட்ரெஸ் கோட கேட்டுக்கிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கடனை வாங்கி ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டு அவ வர்றதுக்கு வண்ண வர முன்னாடியே பஸ் ஸ்டாண்ட்ல காத்துக்கிட்டு இருப்பானுங்க. அவ வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்ணுவானுங்க. அவ இவனை பார்த்து டிசைட் பண்ணுவா, இந்த மூஞ்ச பாக்குறதுக்கா நான் இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன்னு. உடனே இவ இந்த கன்றாவி மூஞ்ச பாக்குறதுக்கா நான் இப்படி அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தேன்னு நினைப்பான். இத்தனை நாள் கட்டின தாஜ்மஹால் ஒரே நாளில நியூக்ளியர் பாம்பு வச்சோட மாதிரி ஆயிரும். எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணணுமா? டோன்ட் வரி மச்சான், பண்ணிரலாம். அவன் அப்ப சட்டையை பிடிச்சிட்டா குட்ரா பையன, சாரி குட்ரா பொண்ணு கேக்கலாம். வாங்கடா. அண்ணா இதை ஆளுங்க இதானா? ஏய், யார் வீட்டுல? வெளியே வாடா, வாடான்ற. மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்திருக்கோம்ல, அப்படியே தம்பல தட்டு எடுத்துட்டு வாமா. நிச்சயதார்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணனும், அப்படித்தானே? வாடா டேய். மாமாவோட வீடா, அவளும் சீக்கிரம் முற வச்சு கூடுறியா? திருடிட்ட நீ, டேய் வாடா. யாரா இவனுங்க? ஆஹா, யாரா நீங்களாம்? என் வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு காக்கா மாதிரி காக்கான்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. என்னடா வேணும் உங்களுக்கு? பெருசு கூப்பிடுவோம் பொண்ணு, கூப்பிடுறோம் பொண்ணு. மாப்பிள்ள வந்திருக்கான், கல்யாணம் பண்ணணும், கூப்பிடுவோம் பொண்ணு. என்ன என் பொண்ணா? எனக்கே தெரியாம பொண்ணு எப்படிடா பிறந்துச்சு?
நான் எங்கேயாச்சும் வெளியே போனப்போ எனக்கு பொண்ணு பிறந்துட்டாளா? அந்த காமாட்சி பாளையம் காமாட்சிக்கு மூணு ஆம்பளை பசங்க, ஜெயநகர் ஜெயந்திக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க, அல்சூர் உமாவுக்கு பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி அஞ்சு ஆம்பளை பசங்க. ஏய், எந்த பொண்ணை தேடிக்கிட்டு நான் இங்க வந்திருக்கிறீங்க? நீ காமாட்சிபுரத்துல யாரு கூட இருந்த? ஓக்லிபுரத்துல யாரு கூட ஒளிஞ்சுகிட்டு இருந்த? கலாஸ்புரத்துல நீ யாரு கூட இருந்தன்னு நான் கேட்டேன். கூப்பிடுறான் பொண்ண, அவன் என்ன தங்கமா லோக்கர்ல வச்சு பூட்டி வச்சிருக்க? ஏய் கூப்பிடுறா டே, மொட்டா கூப்பிடு. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போலீஸ கூப்பிட வேண்டியது வரும். போலீஸ கூப்பிடுவாப்பா, கூப்பிடு. காக்கி சட்டையை போட்ட போலீஸ்காரனை பார்த்து நானும் ரொம்ப நாளாச்சு, கூப்பிடு. கூப்பிடுறா கூப்பிடுறா. இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு எந்த பொம்பளை பசங்களும் கிடையாது, இருக்கிறது ரெண்டு ஆம்பளை பசங்க. போட இங்க இருந்து. சரி உள்ள போங்க. என்ன பண்ணலாம், தப்பான வீட்டுக்கு கூட்டு வந்துட்டானே. மனுஷனாவ குறு 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 பாக்குற, தப்பிச்சு வர்றதுக்குள்ள உயிரே போயிருச்சுப்பா. காம கொடூரண்டா, அந்த ரோட்ல எவனாவது நடந்து போனா செத்தா பெரிய தில்லாலங்கடியா இருக்கான் போல் இருக்க. ஏய் பயந்தாங்குளி, அவன் உன்ன எதுவும் பண்ணல. இன்னும் ரெண்டு நிமிஷம் இருந்திருந்தா அவ்வளவுதான், அதே ஞாபகப்படுத்துறேன். தெரிஞ்சிருச்சுல, இனிமே அங்க போகாத. ஜென்மத்துக்கு அந்த பக்கம் போக மாட்டேன், லவ்வுக்கு உதவி பண்ணலான்னு போனேன். ஏய் ஒரு டீய போடு. தர்மா, நாளைக்கு காலையில 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துரு, நம்ம போயிடலாம். ஏய் பயந்தாங்குளி, டீய சாப்பிட்டு பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு. சரி, நீ கிளம்பு. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டே இருப்பா, நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத. குடிக்க ஏதாவது எடுத்து வந்துடுறேன். என்ன ஹீரோ, ஃப்ரீயா இருக்கியா? ஹலோ, நீ பாட்டுக்கு ஏதேதோ இமேஜின் பண்ணிக்காத. காலேஜுக்கு லேட் ஆகுதே, டிராப் பண்ண முடியுமா தான் கேட்க வந்தேன். ஜீவா வரேன் சொல்லியிருந்தான், அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, நீ அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? நல்லா வெயிட் பண்ண. அந்த சிவனே வந்து கூப்பிட்டாலும் எங்க அண்ணன் சீக்கிரத்துக்கு கிளம்பி வரவே மாட்டான். ஓ, ஒழுங்கா என் பேச்சுக்கல, என்ன டிராப் பண்ணு பா. அது வரலாம், ஆனா அவனை எதையும் சொல்லாத, எனக்கு லேட் ஆகுது. வா எங்க சீக்கிரம், ஜீவா வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஏய் இருடி, சாப்பிட்டு போலாம். அத உன் பையனுக்கு எப்ப பார்த்தாலும் பரபரன்னே இருக்கா. ஸ்டாப் ஸ்டாப், வாங்க 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 வாங்க. அதே கிரியா ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்குல்ல. இங்க நல்லா இருக்கும். நீ இங்க தேங்க் யூ. ஏய் ஒரு நிமிஷம். என்ன? உன்னோட நம்பர் கொடு. எதுக்கு? ஆட்டோலயும் பஸ்லயும் தினமும் வந்துட்டு இருக்க முடியுமா? எப்படியும் உன்ன மாதிரி பசங்க ஏதாவது பொண்ணு தேடி அலைஞ்சிட்டு இருப்பீங்க. பை சான்ஸ் ஏதாவது ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா டிராப் பண்ற பைக்ல கூட்டிட்டு போய் டிஸ்க் பிரேக் போட்டுட்டே இருப்பீங்க. இதே தானே எல்லா பசங்களும் பண்றீங்க. ஆனா நீ அந்த மாதிரி பையன்ல, அங்க இருந்து இங்க வந்து சேர்ற வரைக்கும் நீ ஒரு பிரேக் கூட போடலையே. என்ன காரணம், நான் பார்க்க அவ்வளவு நல்லா இல்லையா? டீசென்டான பசங்க ஓட்டுற பைக் இது,
RX 100. இந்த லோக்கல் டிஸ்க் பிரேக்லாம் இதுல கிடையாது. சரி சரி, நம்பர் கொடு. 9845181306. தேங்க் யூ. ஹே, உன் பைக் சூப்பர். வாப்பா வா, இந்த பக்கம் போலாம். எங்கடா கூட்டு போல? இல்ல, கொஞ்சம் முன்னாடி அந்த தெருவுல போய் திரும்பினா போதும். இந்த ஏரியாவுல பெரிய பெரிய தாதாக்கள், பெரிய பெரிய ரவுடிங் எல்லாம் இங்கதான் இருக்காங்க. இந்த இடம் பாக்கிறதுக்கு தான் விசித்திரமா இருக்கும். அப்புறம் சீக்கிரம் முடிச்சு. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஏன் இவ்வளவு லேட் பண்ணிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், டிராபிக் தான். இவன் என் ஃப்ரெண்ட் தர்மா சார். வணக்கம்பா. வணக்கம் சார். போலாமா சார்? கோடிக்கணக்கான பணத்தை அது எப்படி நடக்கும்? டீட்டெயிலாக சொல்கிறேன் கேளு. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அவங்களுடைய தலையை உடச்சி நிறைய பணம் சம்பாரிச்சு வச்சுருப்பாங்க. நம்மளும் கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் சேல்ஸ் டேக்ஸ், இந்த டேக்ஸ், அந்த டேக்ஸ்னு கட்டினா பாதி பணம் கவர்மெண்ட்டுக்கு தான் போய் சேர்ந்துடும். நம்ம தேசத்தில் அந்த பணத்தை கட்டாமல் வேற ஒரு தேசத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த தேசத்தை முன்னுக்கு கொண்டு வந்துருவாங்க. அந்த காசை யூஸ் பண்ணி அவங்க தேசத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் அவங்க செஞ்சுக்குவாங்க. அந்த காசுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம பணத்தை சேஃப்டி மட்டும் பண்ணி வைப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, அப்ப பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டுல சம்பாரிச்சு அவங்க ஊர்ல போய் செட்டில் பண்ணாங்க. இப்ப காலம் மாறிடுச்சுலப்பா. இப்ப நம்ம தேசத்து மக்கள்லாம் நம்ம பணத்தை சம்பாரிச்சு பக்கத்து தேசத்தை வாழ வச்சுட்டு இருக்காங்க. அது சரி, இந்த டிரான்ஸாக்ட் பண்றதெல்லாம் இருக்கட்டும், ஆனா எப்படி டிரான்ஸ்பர் பண்றது அத சொல்லு. இந்த டீல்ல எவ்வளவு கொடுத்து பிசினஸ் பண்ணாலும் அது நம்பிக்கை பேர்ல தான் நடக்கும். ஏன்னா இந்த பிசினஸ்ல கொடுத்த வாக்கு நம்பிக்கை, இது ரெண்டு தான் முக்கியம். இந்த ஹவாலா பிசினஸ் பண்ற டீலருக்கு ஒவ்வொரு தேசத்திலயும் ஒவ்வொரு டீலர் கூட கான்டாக்ட் இருக்கும். இது ஒரு வகையில செயின் சிஸ்டம் மாதிரி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இப்ப நான் போய் எந்த தேசத்துல எந்த ஆளுக்கு நான் கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ண நினைக்கிறனோ, வித் இன் எ செகண்ட்ல அவனுக்கு போய் பணம் சேர்ந்துடும். அது எப்படி முடியும்? நீ இங்க அவ அங்க, இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? இங்க இருக்கிற டீலருங்க அங்க இருக்கிற டீலர் கிட்ட எனக்கு இவ்வளவு காசு வந்திருக்கு, அவங்ககிட்ட அந்த பணத்தை கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த கண்ட்ரில இருந்து இந்த கண்ட்ரிக்கு கால் வரும். நம்ம நாட்டுக்கு நஷ்டம் ஆகாதா? இது யாரு பணம் எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரிய போறது இல்ல. இதுவும் அதே மாதிரி தான், யாருக்கு எவ்வளவு பணம் எங்க டிரான்சாக்ஷன் ஆகுதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. தேசத்தோட வளர்ச்சி கெட்டு போச்சுன்னா நமக்கு என்னடா நஷ்டம்? என்னோட வாழ்க்கை நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இந்த ஊர்ல இருக்காங்க. எல்லாரும் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு இந்த பிசினஸ்ல காலை வச்சாங்கன்னா அவ்வளவுதான், பணம் மழையா கொட்டும். இது வரைக்கும் கஷ்டப்பட்டது போதும், இனிமேலாவது செம்மையா வாழ போறோம். உங்ககிட்ட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. சரி வா போலாம். இவன் எந்த நேரத்தில் கால் பண்றா? ஹலோ. ஹாய் தர்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டியா? அதெல்லாம் சாப்பிட்டேன். ஆமா, நீ என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? எனக்கு தூக்கம் வரல, உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் கால் பண்ணேன். ஏன் பண்ணக்கூடாதா? கால் பண்ணக்கூடாதெல்லாம் இல்ல. இந்த வயசுல ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் தூக்கம் வரலன்னா அது ஒரு காமன் ப்ராப்ளம், அதான் கேட்டேன். இந்த வயசுனால இப்படிதானே? உனக்கும் தூக்கம் வரலையா? இல்லன்னா சொல்ல, ஏன் வீட்டுக்கு வா, எனக்கு கம்பெனி கூட விடியற வரைக்கும் இந்த உலகத்தையே மறந்துட்டு நிறைய பேசலாம். கண்டிப்பா வரேன், நேரம் வரும்போது கண்டிப்பா வரேன். இப்ப நீ நல்லா தூங்க, குட் நைட். ஏய் தர்மா, ஒண்ணும் கொடுக்காம அப்படியே போன வைக்கிற? இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாமே டைரக்டா வந்து செய்வேன்,
நான் எந்த ஒரு விஷயத்தையும் இன்டைரக்டா பண்றதே இல்ல. ஃபோன் வைக்கட்டுமா? சரி, அப்போ உனக்கு எப்ப தோணுதோ உடனே இங்க வந்துடு. நீ எப்ப வந்தாலும் உனக்காக இங்க வீட்டு கதவு திறந்தே இருக்கும், சரியா? ஓகே. தர்மா, ஏதோ நிஜம்னு நினைச்சிட்டேன். பயங்கர சுட்டி டானி. ஐ லவ் யூ. ஒரு நிமிஷம் போயிட்டே இரு, வந்துடுறேன். என்ன ஃப்ரெஷா? வாட் ஐ மீன் ஃப்ரெஷரா? ஆமா அது சரி. உன் ஃப்ரெண்டுக்கு என்ன இப்படி வழியுது? ஆமா அப்படிதான், பாடி ஹீட் ஆச்சுன்னா அவன் வாயில இருந்து இப்படிதான் வழிஞ்சு வழிஞ்சு கீழே ஊத்தும். வேணும்னா கீழே பாரு. அங்க இல்ல, இன்னும் கீழே பாரு. தூ. அது சரி, உன் பேர் என்ன? அப்படியே காமிக்கவா இல்லை எடுத்து காமிக்கவா? என்ன? ஆர்த்தி. கையில குடுக்கவா வாயில குடுக்கவா? என்ன பிரசாதம்? நிலே, சமாதானமா தாண்டி போ, இல்லனா வழுக்கி விழுந்துருவேன். ஹலோ,
என்ன இது? என்ன விஷயம் சொல்லு? சொல்றேன் வா. உக்கார் வா. இவ்வளவு நேரம் ப்ரோக்ராம் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அடுத்ததா பெர்ஃபார்ம் பண்ண போறவங்க நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச லேடி குயின் ஐஸ்வர்யா. முதல் தடவை பார்த்தப்பவே நான் விழுந்துட்டேன். ரோட்ல ஒரு ஆம்புலன்ஸ் போனா யாரும் அதை கண்டுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் அவங்க வேலை தான் முக்கியம். ஆனா நீ டிராபிக்க கிளியர் பண்ணி ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்ட. அப்பவே உன் மேல லைட்டா லவ் வந்துச்சு, மனசு கேட்டுச்சு பிரைட்டா. ஆனா அது எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் லேட்டா. எப்பவுமே நான் உன் கூட தான் இருப்பேன். நான் என் லைஃப்ல எப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா அது உன் கூட இருக்கும் போதுதான். சாதாரணமாவே லவ் விஷயத்துல பொண்ணுங்க முதலடி எடுத்து வைக்கிறது ரொம்ப கம்மி. ஆனா என்னால அந்த மாதிரி சொல்லாம இருக்க முடியல. நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன். உன்னை என் மனசுக்குள்ள வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். மஞ்ச மதில் என்னை தழுவிட இல்லை இல்லை.
எனக்குள் தோன்றிய ஆவல் நீயே ரதி மகளே எந்த மார்பினில் அணைத்திருப்பேன் எந்த நிலையிலும் உன்னை பிரியா உள்ளம் ஒன்றென வாழ்வேனடி ஏதோ ஆகிறேன் நான் ஏதோ ஆகிறேன் உந்தன் நினைவில் நான் ஏதோ ஆகிறேன் மனம் மயக்கும் உந்தன் அழகில் மனம் தவிப்பேன் நான் ஏதோ ஆகிறேன் உந்தன் நினைவில் நான் ஏதோ ஆகிறேன் உந்தன் அழகில் என் மனம் தவிப்பேன் மனம் மயங்கி தான் நானும் ஆகிறேன் ஃபர்ஸ்ட் பையனா பொண்ணா எனக்கு பொண்ணு தான் பிடிக்கும் ஏய் என் கண்ணு முன்னாடி என் ஆளோட நீ சுத்திக்கிட்டு இருக்கியா உனக்கு அவ்வளவு தைரியமா நம்ம வாழ்ற இடம் நமக்கான தண்ணி நமக்கு சொந்தம் இல்லைனாலே விட மாட்டோம் நான் தான் வாழ்க்கைன்னு என்னையே நம்பி வந்தவளை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சீங்களடா பரதேசிங்களா பொண்ணுங்க நெருப்பா இருந்தா அதை விளக்காதான் நினைக்கணும்டா அதுவும் இவ என் வீட்டு குத்து விளக்க ஏத்த வந்தவடா இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் ஏன் ஆள நான் உனக்கு விட்டு கொடுத்துருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா சான்ஸே இல்ல ஏய் நல்லா கேட்டுக்கோ அவ என்னுடைய ஆளு மரியாதை இங்கிருந்து ஓடி போயிடு இல்லன்னா என்னடா ஏன் ஆளு ஏ ஆளுன்னு குதிச்சுக்கிட்டு இருக்க தைரியம் இருந்தா வந்து சண்டை போடு யார் ஆளுன்றத அப்புறம் பாத்துக்கலாம் என்கிட்டயே சவால் விடுற அளவுக்கு நீ பெரியாளா சவால் விடுறதுக்கு பெரியாளா இருக்கணும்ன்றது அவசியமே இல்லடா சவால் விடுறதுக்கு தைரியம் தைரியம் இருந்தா போதும்டா முடிச்சிட்டு பாரு ஏன் வேணும்
தெரியுமா நான் அப்பையில இருந்தே கவனிச்சிட்டு இருக்கேன் அவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படியே ஆமா இரு வரேன் ஏன்டா என் பின்னாடி வந்துட்டு இருக்க பாக்குறதுக்கு ஒரு டேஷ் மாதிரி இருக்க வெண்ண மாதிரி இருக்கிற என் பின்னாடி எதுக்குடா வர வாங்க வாங்க அடிச்சனா பாரு வெண்ணையா தொண்ணையாயிடுவனி கருகி போன காக்கா மாதிரி இருக்க உன் பின்னாடியே நான் வர நான் வந்தது உன்ன பாக்குறதுக்காக இல்ல அங்க இருக்கல அவளை பார்க்க வந்தா அவளுக்கு உன்ன மாதிரி கேவலமான மூஞ்சி எல்லாம் என்னைக்குமே பிடிக்காது அவளுக்கு பிடிச்சது யாரு தெரியுமா பாஸ் பிக் பாஸ் மட்டும்தான் அவ்வளவுதானே எங்கடி அவன் அவன் எங்கயாவது போய் தொலைட்டோம் நீ வா ஆர்டர் இஸ் பாஸ்ட் நீ ஆசைப்பட்டது பிக் பாஸ் தானே அதனாலதான் அதே கெட்டப்ல வந்திருக்க இத நான் சொல்லல தமிழ்நாட்டோட மகா ஜனங்க சொல்றாங்க அப்புறம் உன் கூடவே இருப்பாங்களே சிஷ்யர்கள் சேவகர்கள் இவங்க எல்லாம் எங்க இருக்காங்க நாலு பேர் கஷ்டப்பட்டு பாஸ் ஆகணும்னா பில்டப் வேணும் செக்யூரிட்டி வேணும் இவ்வளவு கோடி ஜனங்களோட அன்போட சேர்த்து தமிழ் ஜனங்களோட ஆசீர்வாதமே போதும் அப்போ உன் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் யாரு யாரியா ஏய் நீங்களா யாரா உங்களை யார சீனுக்குள்ள வர சொன்னது ஆறு மாசமா நிரஞ்சன் மூணு மாசமா புவன் ஒரு வருஷ கீர்த்தி இவங்களுக்கெல்லாம் சீனியர் நானு மோகன் ஆறு வருஷமா நாய் மாதிரி நான் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கேன் நீ எங்களை எல்லாம் பின்னாடி தள்ளிவிட்டு சிங்கம் மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்கியா ஏய் ரிலாக்ஸ் சீக்கிரம் ஏய் இவங்க எங்க போனாங்க மேட்ச் ஆடி கேட்ச் பிடிக்கல நினைச்சா இவங்க நம்ம எல்லாரையும் பேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கு தான் சொல்றது மூணு கொகையில ஒரு சிங்கம் தான் இருக்கணும் கும்பல போனா இப்படி தான் ஆகும் நான் இத கண்டிக்கிறேன் தமிழ் ஜனங்களை கண்டிப்பா கண்டிப்பாங்க இவ மூஞ்சி ஆலயம் பாரு பாருப்பா நல்ல டீல் 15 கோடி சரக்கு ஆனா எப்படி டீல் பண்றதுன்னு தான் தெரியல பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கேன் கன்ஃபியூஷனா கன்சிமிட்டி முடிக்கிறதுக்குள்ள மொத்த உலகத்தையும் சுத்தி முடிச்சுட்டு வந்துடுவேன் அது மட்டும் இல்லாம ஆனான பட்டவங்களே சுண்டு வரல ஆட்டி வைக்கிறவனி உனக்கு என்னடா கன்ஃபியூஷன் அப்படி என்ன ஒரு டீல் இந்த கோல்டு பிஸ்கட்டை கோவால இருக்கிற ஒரு பாய் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் ஆனா எப்படி கொண்டு போறதுன்னு தான் தெரியல சிம்பிள்டா கார்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வா டே தர்மா பசியா இருக்கிற புலிக்கு மானை எப்படி வேட்டையாடி சாப்பிடணும்னு தெரியாமலா இருக்கும் அப்படி போயிருக்கணும்னா உன்னை ஏண்டா நான் கேட்க போறேன் போக வேண்டியது கோவாவுக்கு காரெல்லாம் போய் வந்துட்டு தான் இருக்கும் ஸ்டேட் பார்டர் கிராசிங்ல நம்ம மாமாலாம் நம்மள மாதிரி ஆளுங்களை பிடிச்சி ஜெயில போடுறதுக்காக காத்துக்கிட்டு நிப்பாங்க நம்ம தலையெழுத்து சிக்கிக்கிட்டோன்னு வச்சுக்கோ நான் அவைலபிள் கேஸ் கோல்டு பிஸ்கட் வச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு சில்வர் தட்டு கூட கிடைக்காது இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ற ஐடியாவை விட்டுட்டு ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவை சொல்லு நிஜீவா இந்த காரு டியூப்லெஸ் டயர் தானே ஆமா அதுக்கு ஜாக்கெட் இன்னும் வரல இங்க தான் வர சொன்னாரு வந்துடுவார் வெயிட் பண்ணு இவரு தானா வாங்க பாய் நமஸ்தே ஜீவா வணக்கம் கைசஹோ சூப்பர் பாய் அப்புறம் பாய் இவன் என் ஃப்ரெண்டு பேரு தர்மா பையன் ஃபீல்டுக்கு புதுசா புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுன்னு தெரியும்ல ஒன்லி மாமிசம் வேட்டையாடுற ஸ்பீட்ல எங்கேயாவது விழுந்துட போறேன் அப்புறம் புது மாமிசமும் கிடைக்காது பழைய மாமிசமும் கிடைக்காது
இந்த ஆசைங்கிறது சமுத்திர மாதிரி, அதுக்கு அணை கட்டவே முடியாது. பாய் பாய் பாய், பிறக்கிறது நிஜம், சாவறதும் நிஜம், ஆனா வாழ்றதுக்கு சாவறதுக்கு நடுவுல செம்மையா வாழ்ந்துட்டு போயிடணும் பாய். அதெல்லாம் விடுங்க பாய், டீல பத்தி பேசுங்க. ஐட்டம் எங்க? அங்க கார்ல தான் இருக்கு. பாய் சரக்கு செமையா இருக்கு ஜீவா, இந்த உன்னோட கமிஷன் எடுத்துக்க. தேங்க்யூ பாய். தர்மா கை நிறைய பணம் இருக்கு. கோவா பார்ட்டி ஸ்டார்ட். Happy Valentine's Day. Thank you. Happy Valentine's Day. Thank you. அது 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 சொல்லு. அண்ணன் கிட்ட சொல்லியா? நானும் அவனும் சேர்ந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னென்னலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் பாத்து போய். அது என்னன்னா அது எதுவா இருந்தாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். சரி விடு, உன் விலவும் இஷ்டம். அது சரி, நீ என்ன நிஜமாவே லவ் பண்றியா?
இப்போ எதுக்கு இந்த கேள்வி? அது ஒண்ணு இல்ல, அன்னைக்கு நான் ப்ரோபோஸ் பண்ணப்ப நீ எனக்கு ரிப்ளைவே பண்ணலல, அதனால தான் கேட்டேன். சொல்லு. இதுதான் கஷ்டமான வேலை. எனக்கு பெரிய பெரிய டயலாக்லாம் சொல்லிட்டு டான்ஸ் பண்ணிட்டு லக்கலக்கன ஸ்டைல் பண்ணிட்டு எல்லாம் லவ் பண்றதுக்கு தெரியாது. சிம்பிளா என்ன சொல்றேன்? சொல்லு. I love you. I love you too. உன்ன என்னடிவா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? என்னம்மா குழந்தை பிரச்சனை? உனக்கு என்னடா பிரச்சனை? நம்ம லேட்டஸ்ட் பிக் பாஸ் ஏமா கலக்க மாட்டேங்கிற அவனுக்கு என்ன குறைச்சல்? நம்ம எல்லார் இதயத்தையும் எல்லா தமிழர்களுடைய மனசையும் கொள்ளையடிச்சவன். முதல்ல நாத்து நடணும், அப்புறம் தண்ணி பாய்ச்சணும், அப்புறம் பூச்சி மருந்து போடணும், அதுக்கப்புறம் பாதுகாக்கணும். அந்த முறையெல்லாம் முடிஞ்சு எப்படி அறுவடை பண்றமோ அதே மாதிரி என் பையன் உன் மனசுக்குள்ள விழுந்து மறுபடியும் எந்திரிக்க கஷ்டப்படுறான். இவனுடைய இதயத்துல உன்ன தவிர வேற யாரும் இல்ல. கெட்டவங்களை பார்த்தா இவன் சும்மா விட மாட்டான். அவன் என்னம்மா கேக்குறா? அத குடுத்துருமா? அவன் வேணுங்கிறது உன்னோட. ஐயா இருங்க, நானே சொல்றேன். உன் கூட ஒரு செல்பி. மாமா இப்பவே ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணிடுறேன். கட்டாயமா அப்லோட் பண்ணிருப்பா. என்னடி இவன், வெறும் ஒரு செல்பிக்காக இவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்தானா? நான் இவனை டைவர்ஸ் பண்றேன். உலகத்துக்கு வரோம், தனியா தான் உலகத்தை விட்டு போறோம். நாம வரும்போது ஒருத்தங்க மட்டும் இருந்தா போதும், ஆனா நாம போகும்போது நாலு பேர் துணைக்கு வேணும். இதான்டா வாழ்க்கை. மகிழ்ச்சி. ஜீவா சூப்பர் பாஸ், யாரையோ பார்சல் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. எப்பவும் போல செட்டில்மென்ட் தான். எப்படி இருக்க? சூப்பர் பாஸ். தங்கச்சி எப்படி இருக்க? அவ நல்லா தான் இருக்கா? கல்யாணம் உங்களுக்கு சொல்லாம நான் பண்ணுவனா பாஸ்? அம்மா நீ யாரோ டிஎஸ்பி அடிச்சியாம எல்லாம் உங்க ட்ரெயினிங் தான் பாஸ். ஹே தர்மா, பாஸுக்கு வணக்கம் சொல்லு. உனக்கு தான் பாஸ், எனக்கு இல்லை. யாருவா? தர்மானு பேரு, என்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு உனக்கு தான், எனக்கு இல்லை.
அதை விட மேட்ருக்கு வாடா. கொண்டு வரல பாஸ், இத சேல் பண்ணி கொடுக்கறீங்களான்னு. பாஸ் இப்படி பண்ணா பாஸ்க்கு ஒரு நல்ல கமிஷன் கொடுக்கலாம் நினைச்சீங்களா? 10-20க்கு வேலை செய்யறதுக்கு பாஸ் என்ன உங்கள மாதிரி கூலிக்கு வேலை செய்யறவன் நினைச்சீங்களா? தர்மா, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கல சுமாரு. கோலி ஆடுற பசங்களை எல்லாம் ஃபீல்டுக்குள்ள விட்டா நம்மள மாதிரி தாதாக்கள்லாம் எங்க போறது? சரி சரி விடுங்கடா. ஜீவா, நீ வந்த வேலை முடிஞ்சது, கிளம்பு. நான் தான் பேசிக்கிட்டு இருக்கல சுமாரு. போஸ், உன் பாஸ் கிட்ட என்ன பேசுறதா இருந்தாலும் அப்புறம் வச்சுக்கோ. இப்ப இங்க நோ டிஸ்கஷன். குரு தட்சிணை கொடுக்கறதுக்கு நீ ஒண்ணும் துரோணாச்சாரியரும் இல்ல, நான் ஒண்ணும் ஏகலையனும் இல்ல. மகிழ்ச்சி. சிங்கத்துக்கு பல்லுல பவர். முன்னாடி நிக்கிற இந்த தர்மாவுக்கு உடம்பெல்லாம் பவர்டா. இந்த மாரியோட லைன்ல யாராவது குறுக்க வந்தா அக்கக்க பிச்சு போட்டுருவேன், தலை சுக்குநூறாயிடும். ராஜா ஆகணும்னா சத்ருவோட இதயத்தை கிழிக்கணும். ஆனா நண்பனே சத்ருவானா, அவன் முன்னாடி இதயத்தை காட்டி நிக்கணும். Trust no one. Kill anyone. Be only one. Game start, Mari. Magichi. Yeah.
நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்ஃபிசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800-11-2356 அல்லது 0112-229-1701 மிஸ் கால் கொடுக்கவும். என்ன இது? தர்மா கூட இருப்பாரோ? ட்ரை பண்ணலாம். ரிசீவ் பண்ணு தர்மா. என்ன ஆச்சு? ஏன் ஃபோன் எடுக்க மாட்டாங்க? வாழ்க்கையில வந்த உன்னால நான் எல்லாரையும் இழந்துகிட்டு இருக்கேன். என் உயிருக்கும் மேலான நண்பன என் கையால நானே கொண்டுட்டேன். ஐஸ்வர்யா, அவங்க அம்மா கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? இல்ல, நீ என்னோட வாழ்க்கையில வர அனுமதிச்சிருக்கவே கூடாது. நீ இதுக்கு மேல என் கூட இருந்தா நான் எத்தனை பேரை கொல்லுவேன்னு எனக்கே தெரியாது. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ என் கூட இருக்கவே கூடாது. என்னாச்சு? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா விடு. நம்ம கண்கள் எவ்வளவு அழகா லவ் பண்ணுதுல்ல. ஒன்னா பாக்குது, ஒன்னா அழுது, ஒன்னாதான் இருக்கு. ஆனா வாழ்க்கை முழுக்க உன்னோட ஒண்ணு பாத்துக்கிறது இல்ல. இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் ஒன்னா வந்து ஒன்னா போயிடும். அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. Life is a game, Dharma. இங்க கோல்ட் மெடல் வாங்குற வின்னரா இருக்கணும். நம்ம சிக்னேச்சர ஆட்டோகிராஃபா மாத்தணும். That's a real manpower, Dharma. Come on now, cheer up. Come on, please. என்ன ஆச்சுன்னே தெரியல தர்மா. நேத்துல இருந்து ஜீவன் வீட்டுக்கே வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்க போயிருக்கான்னு கூட தெரியல. ராத்திரியெல்லாம் அவனை நினைச்சு அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. அவ எப்போ இந்த மாதிரி பண்றவனே இல்ல. சப்போஸ் எங்கேயாவது வெளிய போனனா ஃபோன் பண்ணி நான் வர லேட் ஆகும்னு இன்ஃபார்ம் பண்ணுவா. ஆனா இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் கூட வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தர்மா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ அவனை எங்கேயாவது பாத்தியா தர்மா? உனக்கு ஏதாவது கால் பண்ணனா? இல்ல ஐஸ்வர்யா, எனக்கு கொஞ்சம் மனசு தெரியல. நாளைக்கு பார்க்கலாம் ப்ளீஸ். ஓகே. Oh.
மகிழ்ச்சி. என்ன அப்படி பாக்குற? நான் யார் அப்படின்னா, ஓ அண்ணனுக்கும் உன்னோட லவ்வருக்கும் நான் தான் பாஸ். கவிதை எழுதுறவங்க எல்லாம் பெரிய கவிஞன் ஆயிடுறது இல்ல, தேசத்துக்காக போராடுறவங்க எல்லாம் மகாத்மா காந்தி ஆயிடுறது இல்ல, லவ் பண்றவங்க எல்லாம் உன் லவ்வர் மாதிரி கொலகாரன் ஆயிடுறது இல்ல. யார் நீங்க? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. நான் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி நீ ஒன்னு பண்ணிடுமே, உன் அண்ணன் முதல்ல எங்க இருக்கான்னு நீ தெரிஞ்சுக்கோ. உன்னோட அண்ணனை உன் லவ்வர் கொன்னுட்டான், கேவலம் பணம், பணத்துக்காக. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க, என்னோட தர்மம் ஒன்னும் அப்படிப்பட்டவ கிடையாது. நீங்க போய் சொல்றீங்க. பொய்யா? பொய்யே? பாவம் புண்ணியம் புத்தகத்து மேல, காசு இருந்தா உலகத்து மேலன்னு ஏதோ ஒரு புத்தகத்துல டயலாக நான் கேட்டிருக்கேன். ஆமா, நான் சொல்றது பொய் தான். போய் உன் லவர் கிட்ட கேளு, உன்னோட அண்ணனை கொன்னது யாருன்னு கேளு. அப்ப உனக்கே நல்லா தெரியும் உண்மை என்னன்னு, உனக்கு புரியும். போ. அப்பிலிருந்தே இப்ப வரைக்கும் இந்த பொண்ணுங்களோட சென்டிமெண்டே வீக்னஸ் தான். அதை வச்சுக்கிட்டு விளையாடுறது ஆம்பளைங்களோட டேலண்ட். மகிழ்ச்சி. தர்மா, யா அண்ணா எங்க? தெரியாது. உண்மைய சொல்லி, யா அண்ணா எங்க? தெரியாதுன்னு சொல்றல. போய் சொல்றேன், நீ போய் சொல்ற. எனக்கு தெரியும், என் அண்ணனை நீதான் கொன்னுட்ட. உண்மையை சொல்லு, என் அண்ணனை என்ன பண்ண? நீதான் அவனை கொலை பண்ண. ஆமா, உன் அண்ணனை நான் தான் கொன்ன. இந்த கையால, இந்த கையால நான் தான் ஷூட் பண்ண. அட பாவி, அநியாயமா என் அண்ணனை கொன்னுட்டியடா. உன்னை போய் நல்லவன் நம்பினே. ஐயோ, ஏண்டா எனக்காக இப்படி பண்ண? என் அண்ணா உனக்கு என்னடா பாவம் பண்ணா? ஐயோ, ரெண்டு பேரும் அவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்களேடா. இவ்வளவு ஒத்துமையா இருந்த நீ அவனை கொண்டுட்டியடா பாவி. ஏண்டா இப்படி எல்லாம் பண்ண? இவ்வளவு நல்ல ஒரு கொலகரணி என காதலிச்ச. ஐயோ கடவுளே, நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? இனிமேல் என் நிழல் கூட உன் மேல படாது. என் நிழல் கூட உன் மேல படாதுடா. ஐஸ்வர்யா, நீ என்ன விட்டு போயிட்ட? நான் செத்துருவேன். செத்து போ, செத்து போ. உன்ன மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகி செத்தா, என்ன மாதிரி ஒரு தங்கச்சியும் ஒரு தாயும் அனாதையா ஆகாம தப்பிப்பாங்க. செத்து போயிடு. ஐஸ்வர்யா, உங்க அம்மா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க.
குடிக்கிறது எப்போதும் எதுக்காக பொண்ணுங்களை நம்பி கேட்டோம் அதுக்காக உள்ளத்தையே அவளுக்கே திறந்து வச்சேன் அள்ளி வச்சு நொறுக்கிட்டு போயிட்டாளே குடிக்கிறது எப்போதும் எதுக்காக பொண்ணுங்களை நம்பி கேட்டோம் அதுக்காக உள்ளத்தையே அவளுக்கே திறந்து வச்சேன் அள்ளி வச்சு நொறுக்கிட்டு போயிட்டாளே ஆண்டவா ஆண்டவா காதல் ஒரு மோசண்டா ஹார்ட்டுக்கு சந்தோஷம் ஏதும் இல்லையேடா என் பேரு சத்யாதான் எனக்குன்னு யாரும் இல்ல பாதியில வந்தவளும் என்ன விட்டு போயிட்டா குடிக்கிறது எப்போதும் எதுக்காக பொண்ணுங்களை நம்பிக்கட்டும் அதுக்காக உள்ளத்தையே அவளுக்கே திறந்து வச்சேன் அள்ளி வச்சு நொறுக்கிட்டு போயிட்டாளே முதலில் கண்ணின் முன்னே வந்து அடுத்த நொடியில் கை கோர்த்தாளே எல்லாம் நீதா என்று சொல்லி எனக்கு அல்வா கொடுத்து போனா உசுர நீதா என்று பேசி பொண்ணும் பணமும் எல்லாம் கொடுத்தா ஏதும் பையில் இல்லை என்ன போடா நாயே என்பா பாரு அப்புறம் இந்த சரக்கடிச்சு தான் நிக்கிறேன் இப்போ ஒத்தாளாக மனுஷனின் நம்ம தலையெழுத்தேதான் எழுதுறான் இறைவன் ஆண்டவா ஆண்டவா காதல் ஒரு மோசண்டா ஹார்ட்டுக்கு சந்தோஷம் ஏதும் இல்லையேடா என் பேரு சத்யாதான் எனக்குன்னு யாரும் இல்ல பாதியில வந்தவளும் என்ன விட்டு போயிட்டா நினைச்சு நித்தம் குடிச்சு துன்பம் தீர்க்க இதுவே மருந்து அவளின் அழக தினமும் மிளிர கையில் கலரே தினமும் பூசுவா கையில உசுர பச்சை குத்தி தான் பய சோக்காதான் அந்த படம் காட்டுவாளே இப்பவே அவளை மறந்திடு நீ வேணாண்டா விட்டுடு குடிக்கிறது எப்போதும் எதுக்காக பொண்ணுங்களை நம்பிக்கட்டும் அதுக்காக உள்ளத்தையே அவளுக்கே திறந்து வச்சேன் அள்ளி வச்சு நொறுக்கிட்டு போயிட்டாளே குடிக்கிறது எப்போதும் எதுக்காக பொண்ணுங்களை நம்பிக்கட்டும் அதுக்காக உள்ளத்தையே அவளுக்கே திறந்து வச்சேன் அள்ளி வச்சு நொறுக்கிட்டு போயிட்டாளே ஆண்டவா ஆண்டவா காதல் ஒரு மோசண்டா ஹார்ட்டுக்கு சந்தோஷம் ஏதும் இல்லையேடா என் பேரு சத்யாதான் எனக்குன்னு யாரும் இல்ல பாதியில வந்தவளும் என்ன விட்டு போயிட்டா First night நம்ம மேல பூ விழுந்தா லாஸ்ட் நைட் ஆனா வித்தியாசம் ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு சந்தோஷமா போவோம் ஆனா லாஸ்ட் நைட்டுக்கு மயானத்துக்கு போவோம்
என்ன பார்த்த உடனே உனக்கு ஏதாவது ஒன்று புரிஞ்சிருக்கணுமே. உன்னை கடத்திக்கிட்டு வந்தது எல்லாம் நான் தான், எல்லாம் நம்ம மேட்டரா தான். அதுவும் டைமண்ட்காக தான். என்ன மாதிரி டைமண்ட் கைக்கு வந்ததும் புத்தி மாறி போச்சா? அந்த டைமண்ட் அன்னைக்கு நீயே கொண்டு போயிட்டு இன்னைக்கு என்ன கேட்குறியா? தினமும் நீதி கதை சொல்ற எனக்கு இவ நீதி கதைய சொல்றா? கத்திய கழுத்துல வைக்கிறவங்க கிட்டே கதைய சொன்னா அவன் கழுத்து போயிடும். எந்த டைமனா ஜீவா வாங்கிட்ட கொடுத்திருக்கிற அந்த ஒரிஜினல் டைமண்ட்? கேம் ஸ்டார்ட். மாரி மகிழ்ச்சி. சாவு ஒரு கெட்டவன் கையால இருக்கும் நினைச்சேன். ஆனா என் நண்பன் கையாலே சாவன் நினைச்சு கூட பாக்கல. ஜீவா ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் வாழ்வன் ஆசை இல்ல தருமா. ஒரு நிமிஷம் இருந்தருமா. ஜீவா ஜீவா ஹாஸ்பிட்டல் போல. ஜீவா ஜீவா ப்ளீஸ் ஜீவா 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 ஜீவா. இந்த தர்மா ஜீவா இந்த டைமண்ட் வச்சுக்கோ. ஜீவா இது ஒரிஜினல் டைமண்ட். தர்மா அந்த மாரிக்கிட்ட கொடுத்தது டூப்ளிகேட் டைமண்ட். அந்த மாரி எப்படிப்பட்டவனு எனக்கு நல்லா தெரியும் தர்மா. ஜீவா 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 அதனாலதான் இந்த இந்த டீல்ல நான் இப்படி விளையாண்ட. நான் என்ன பண்ணாலும் யாருக்காக இதெல்லாம் பண்ணேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவங்கள எல்லாம் நீ நல்லா ஜிவா. அண்ணா அண்ணா இப்ப புரிஞ்சுதாடா? நீ என்கிட்ட போய் சொல்ற, அதுக்காக தான் நீ இப்ப சாவ தேடி போயிட்டு இருக்க. அந்த ஒரிஜினல் டைமண்ட கொடுத்துரு, இல்லன்னா நீ சாகடிக்க நினைக்கிறவ சாகிறதுக்கு தயாரா இருக்கணும். நான் சாகணும்னு நீ முடிவு பண்ணக்கூடாத. நான் சாகிறதா இருந்தாலும் நான் தாண்டா முடிவு பண்ணணும். ஏய் உனக்கு கொலை பண்றது பெரிய விஷயம். ஸ்கெட்ச் போடுவ, பிளான் பண்ணுவ, ஸ்பாட் டிசைட் பண்ணுவ. ஆனா நான் உன்னை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரு செகண்ட்ல 1000 தலை இங்க உருளும்டா. ஒரு செகண்டுக்கு 1000 பேர் இல்ல, லட்சம் லட்சம் செகண்ட். உனக்கு டைம் கொடுக்கறேன், சாகடி கொல்ல. அவனை கொல்ல போறியா இல்ல இவனை கொல்ல போறியா இல்ல என்ன கொல்ல போறியா? சாகடிடா. சிங்கத்தை நீ கூண்டிலே அடைச்சு வச்சாலும் அதோட வேட்டையாடு கூட மாறாத. தைரியமான வேட்டக்காரனுக்கு சிங்க வெளியில இருந்தாலும் எந்த பயமும் கிடையாது. Thank you.
தமிழ்நாட்டு மண்ணில் பிறந்தவன், காவேரி தண்ணியை குடிச்சவன், தாய் புவனேஸ்வரியோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு, அநியாயத்தை எதிர்த்து போராடுறவன், யாரு கஷ்டத்துல இருந்தாலும் வந்து காப்பாத்துறவன், அவன் என் அண்ணன் ஈஸ்வர். மகிழ்ச்சி, அண்ணனுக்காக உயிரை கொடுக்க நீயே என்னோட இடத்தை தேடி வந்திருக்க, உன்னோட சாவ நீயே இங்க தேடி வந்திருக்க. நான் சாகறதுக்கு வரலடா, சாவோட விளையாடுறதுக்கு வந்திருக்க. ஆட்டம் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே இவன் பிரபஞ்சத்துல நீ காலை வச்சா அதுதான் உனக்கு கடைசி ராத்திரி. நீங்க என்ன ஃபர்ஸ்ட் நைட்னு ஆரம்பிச்சீங்க, அவனுக்கு உங்களுக்கு லாஸ்ட் நைட்னு சொல்லிட்டு போறானுங்க. மகிழ்ச்சி. டேய், அது பொண்ணுங்க போறது இந்த பக்கம் வாடா. ஏய், சும்மா இருற, எனக்கு தெரியும்.
சந்தோஷத்துக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, குஞ்சரத்துக்கு கால் பண்ணுங்க. நல்லா இருக்கு. வா 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 ரசிகா, நம்பர்லாம் எழுதிருக்காங்க. அந்த ஆளு எங்க ரெண்டு பேரோட லவ்வையும் ஸ்பாயில் பண்ணிட்டான். இரு வச்சுக்கிறேன். இனிமே உனக்கு ஆப்புதான்டா. ஹலோ, யாரு? நான் தான் காந்தா. எந்த காந்தா? ராஜாஜி நகர் காந்தாவா இல்ல அல்சூர் காந்தாவா? மதனமோ ஏன் நம்பர் எப்படி கிடைச்சது உனக்கு? டாய்லெட்ல இருந்தது. டாய்லெட்லயா? நம்ம ரசிகர்கள் எங்கெல்லாம் இருக்காங்கன்னு பாரு. டாய்லெட்ல கூட என் பேரு நம்பர்ல எழுதி வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் காந்தா. நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வரியா? சீக்கிரம் வந்துடு. எங்கடா இருக்க காந்தா நீ? உன்னை பாக்குறதுக்கு நான் எங்கடா வரணும்? உன்ன மாதிரி எத்தனையோ ரசிகர்கள் கூட்டம் என்னுடைய சௌந்தரியத்தை பாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? சீக்கிரம் வந்துடு. வரேன் வரேன் வரேன். மதன மோக ரூப சுந்தரி, சீக்கிரம் வா சீக்கிரம் வா சுந்தரி, சீக்கிரம் வா. மதன மோக ரூப சுந்தரி, சீக்கிரம் வா. யுத்தம் செய்யற வீரர்களுக்கு பகலா இருந்தா என்ன, ராத்திரியா இருந்தா என்ன, இருட்டன்னு வெளிச்சம் என்ன? கன் எடுத்து புல்லட்ட லோட் பண்ணி ஷூட் பண்ணணும். உன் அழக நான் ரசிக்க வந்திருக்கேன். நீ தனியா இல்ல காந்தா, நீ தனியா இல்ல காந்தா. ஒண்ணும் தெரியலையடி. என்னது இது? ரொம்ப ட்ரையா இருக்கு. என்னது இது? ஆப்பிள், 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 ஆப்பிளாடா. எங்கடா இருக்கு? ஓ, சைடுல இருக்கா? கிடைச்சிருச்சு காந்தா. அப்ப சாப்பிடவா? எனக்கு குடுக்கறேன் காந்தா. மொத உனக்கு தான் கொடுப்பேன். கடிச்சிட்டியோ? என்னது எல்லாம் உன்னதான். காட்டி காந்தா, காட்டி. நல்லா சாப்பிடு. ஐயோ, நீங்க வந்த காரியத்தையே பண்ணிட்டீங்களே. அது எப்படி மறக்க முடியும் காந்தா? நமக்காகவே இருக்கிற ஆகாயத்துல நம்ம ரெண்டு பேரும் விளையாண்டுகிட்டு துள்ளி குதிச்சுக்கிட்டு சந்தோஷமா விளையாடலாம்டா. காந்தா வா, காந்தா நீ வா. டைம் ஆயிடுத்துல, இதுக்கு மேல முடியாது. வாடா சொல்லும். என்னடி இது, உதடு குத்துது? உதடு இல்ல, என்னுடைய மீச. மீசையா? நீங்க வர சந்தோஷத்துல நான் ஷேவ் பண்ணவே மறந்துட்டேன். என்னது ஷேவிங்? டேய் யாரா நீ? எங்க போறீங்க? காந்தா இல்ல, நான் காந்தா தான். லக்ஷ்மி கால். அது என்னன்னா, வரும்போதெல்லாம் இப்படி ஓபனிங் குடுக்கறியே, இன்னைக்கு என்னாச்சு? அது ஏன் கேக்குறேன்? அவ வரானான்னு பாக்குறேன். யாரு வர மாட்டாங்க, என்னாச்சுன்னு சொல்லு. என் வாழ்க்கையில பாத்தீனா எப்பவுமே இதே மாதிரி தான் நடக்குது. அதா இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணமே வேணாம்னு முடிவு பண்ணேன். ஏ பயந்தாங்கோலே, இந்த ஜென்மத்துல உனக்கு எந்த பொண்ணும் கிடைக்க மாட்டா. முதல்ல எழுந்து போ. அடே, நீ வேலையை பாரு சொட்ட தலையா. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வரேன். எங்கட போற? டேய் எங்கட போற? திங்கக்கிழமை சாட்டிங், செவ்வாய்க்கிழமை மீட்டிங், புதன்கிழமை ட்ரீட்டு, வியாழக்கிழமை டூயிட்டு, வெள்ளிக்கிழமை டேட்டு, சனிக்கிழமை ரெண்டாவது டேட்டு, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கட்டு கட்டு கட்டு. ஆனா அப்படிப்பட்டவன் நான் இல்ல. சாகித்யம் எழுதுறதுக்கு நான் புலவனும் இல்ல, கவிதை எழுதுறதுக்கு நான் கவிஞனும் இல்ல. தாஜ்மஹல் கட்டி கொடுக்கறதுக்கு நீ மும்தாஜ் மாதிரியே இல்லையே. வாட்?
இல்லல அது வந்து நானும் ஷாஜகன் மாதிரி இல்லன்னு சொன்னேன் ஆனா உலகத்துல பையனுங்க லவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் என்னாலயும் உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல வந்தண்டா அது எப்படி ஜஸ்ட் எ மினிட் ஐ லவ் யூ ஐ லவ் யூ டு ஆர்க்கடஞ்சிருச்சு உனக்கு போட்டின ரொம்ப பிடிக்கும்ல சாப்பிடு சாப்பிடு காலையில இருந்து ஏய் அங்க பாரு ஹெல்மெட் போட்டுட்டு தான் வண்டி ஓட்டணும்னு கவர்மெண்ட் சொல்லிருக்காங்க இல்லையா அப்ப கூட அந்த ஆள் பையனை கூட்டிட்டு எப்படி போறான் பாத்தீங்களா வாயில வைய சொல்றேன் அவன் ஹெல்மெட்ட போட்டு வண்டி ஓட்டி இருந்தா இன்னும் அந்த பையன் பக்கத்துல இருந்திருக்க மாட்டான் நீ வா தினமும் நீ எத்தனை போட்டி சாப்பிடுவ ரொம்ப நல்லா இருக்குல்ல இடம் நான் எப்பவும் இங்கதான் வருவேன் யார் கூட அப்பா அம்மா கூட அப்படியா நேத்து நான் வீட்டு பக்கத்துல வந்தேன் ஆனா நீதான் ஒரு பப்பி கூட குடுக்கல நான் தப்பி போய் உனக்கு அப்பப்போ பப்பி கொடுத்திருந்தா உனக்கு அப்பப்போ எனக்கு பப்பி கொடுக்க கஷ்டமா இருக்கும்ல புரிஞ்சுதான் வெறும் உனக்கு பப்பி கொடுக்க தப்பி போனா அப்புறம் நான் எங்க போறது டார்லிங் நான் உன்னை சொல்றேன் கேளு சிகரெட்டு தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு சுகத்தை கொடுக்குது அதையே கவர்மெண்ட் பேன் பண்றாங்க ஆனா கவர்மெண்ட் நமக்கு ஃபியூச்சர்ல அப்பிப்பி தப்பிப்பி பிப்பிப்பி எல்லாம் பேன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் புரியுதாடா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல என்னமோ பேசணும்னு சொன்னீங்க என்னன்னு சொல்லு ஐஸ்வர்யா சின்ன வயசுல இருந்து நான் நிறைய கஷ்டத்தை தான் பார்த்து வளர்ந்துருக்கேன் என் அப்பா ஒரு பொலிட்டீஷியன் ஒரு ராஜாவுக்கு எதிர இருக்கிறது சாதாரண விஷயம் ஐயோ அந்த சின்ன குழந்தை விட்டுறேன் அண்ணா கொடுக்குறேன் ஒரு நிமிஷம் குரு அண்ணா உங்ககிட்ட பேசணும் ஹலோ அண்ணா உங்க ராஜ்யத்தோட எதிரி பினிஷ் ஒரே புல்லட்ல முடிச்சிட்டேண்ணா இனிமே இது எல்லாம் உங்களோடது இனி எதிரிகளே இல்ல வாங்கடா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நான் பார்த்து வளர்ந்ததெல்லாம் சோகம் கஷ்டம் இதுதான் பல வருஷம் கழிச்சு உன்னோட அண்ணன் எனக்கு கிடைச்சான் நீ அடிக்கடி கேட்பல என்ன வேலை செய்கிறேன்னு நானும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட போய் சொன்னேன் ஆனால் உண்மையில் நானும் அண்ணனும் பண்ணிட்டு இருந்த வேலை என்ன கதை புராணத்தில் கேட்கறதுக்கான டைம் எனக்கு இல்லை சரி நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் நம்புறேன் ஆனால் இனிமேல் நீ யார் மேலேயும் கை வைக்க மாட்டேன் என் மேலே சத்தியம் பண்ண இனிமே நான் யார் மேலையும் கை வைக்க மாட்டேன் இதுவும் மேல சத்தியம்
இங்க பாரு. நீ டயலாக் சொல்லிட்டு போயிட்டேனா நாங்க பயந்துருவோம் நினைச்சியா? எங்க அண்ணா உனக்கு அன்னிக்கே சொல்லலையா, பஞ்சாப், ஹரியானா, நேபாள், குஜராத், அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல இருந்து கூட வந்திருக்காங்க. ஏன் தெரியுமா? எங்க அண்ணனோட தொழில் தர்மத்தினால. புரிஞ்சுதா? மூணு மூணு இல்ல, ரெண்டு ரெண்டு இல்ல, போட்டா ஒரே ஷாட்டு தான், கதை முடிஞ்சிடும், அவுட் ஆயிடுவ, நல்லா தெரிஞ்சுக்கோ. எவ்வளவு அழகான பூவா இருந்தாலும் ஒரு நாள் வாடிதான் போவோம். எவ்வளவு பெரிய டாப் ஃபிகரா இருந்தாலும் கட்சியில ஆண்டியா தான் ஆகணும். அதே மாதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இவ்வளவு பேருக்கு முன்னாடி அடங்கிதான் ஆகணும். இவங்க எல்லாரையும் பார்த்து உனக்கு உச்சா வருதா? இப்படி சொன்னா உனக்கு புரியாதுல்ல? முடிங்க. ரொம்ப பிடிக்கும்ல உனக்காக கேண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடு 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 சாப்பிடுறா சாப்பிடு 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 சொல்றேன்ல சாப்பிடு சாப்பிடு அப்படி சாப்பிடுதான் சாப்பிடு சாப்பிடு. ஐ வாண்ட் டபுள் ஷாட் வோட்கா அண்ட் காக்டெயில். நீ எப்ப பார்த்தாலும் என்ன போரிங்கான சினிமாக்கு மட்டும்தான் கூட்டிட்டு போயிட்டு இருந்த. பட் ஐ வாண்ட் டு வாட்ச் ட்ரிபிள் எக்ஸ் மூவிஸ். அப்படி பேசக்கூடாது.
டபுள் ஷாட் வோட்கா வேணுமா உனக்கு? அடியே, ஏய், நம்ம கலாச்சாரத்தையே வீணாக்கிட்டு இருக்கே நீ. பாசம் சத்தியம் உறவுகளா கட்டுப்பட்டு இருந்தா வாழ்க்கைய வாழவே முடியாது. விடமாட்டேன், யாரையும் உயிரோட விடமாட்டேன். பசங்களா, ஒவ்வொரு விஷயத்துல எதுக்குடா தலையிட்டீங்க? உங்களுக்கு தெரியாம ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தானா? உங்களுக்கு அவன குருதட்சணைய கொடுத்து உங்ககிட்ட இருந்து மகிழ்ச்சின்ற வார்த்தை கேட்கலாம். மகிழ்ச்சியா? மகிழ்ச்சி, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவனை உயிரோட அங்க கொண்டு வரலனா நாளை காலையில உங்க எல்லாரோட மாடியும் குப்பை தொட்டியில கிடக்கும்.
லாஸ்ட் சான்ஸ் கொடுக்கறேன். என் கைக்கு அந்த ஒரிஜினல் டைமண்ட் வரலன்னா இந்த புல்லட் உன்னோட இருதயத்தை தொலைச்சிடும். உனக்கு என்ன பைத்தியமா? உன் காதல குழப்பத்தை உண்டாக்கணும்னு உன் அண்ணனை கொன்னது இவன் தான் நான் உன்கிட்ட பொய் சொன்னேன். இப்ப நீ வந்து அந்த டைமர் எனக்கு கிடைக்க விடாம பண்ணிட்ட. நீ கொண்டது அவனே இல்ல, என்னோட ஆசை, என்னோட கனவு, என்னோட எதிர்காலத்தை ஒண்ணு மாட்டேன். அப்புறம் இந்த தேகம் மண்ணில் போகும். உயிர் யமனோடது, அஸ்தி கங்கையோடது. உயிரோட இருக்கும்போது நாம பண்ண பாவ புண்ணியந்தான் நம்மளோடது. மகிழ்ச்சி. சாகிறதுக்கு முன்னாடி
இந்த டைமண்ட பத்திரமா பாத்துக்க சொன்னா ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்ல இந்த டைமண்ட நீத பாத்துக்கணும் இத வச்சு இவங்களெல்லாம் நீத பாத்துக்கணும் இவங்க யாரும் என்ன மாதிரி அனாதைய தெரியக்கூடாது என்ன மாதிரி ஆயிடக்கூடாது இவங்க எல்லாரும் நல்லா படிச்சு இந்த பயிரும் மாதிரி சொல்லிக்கணும் மாமா